பெரிய பெரிய வணக்கங்கள் நன்றி. ஸோ கண்டிப்பா இவங்க தயாரிக்கிற திரைப்படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அண்ட் நீங்க அதை ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோட இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப அழகா நடந்து முடிஞ்சிருக்கு. ஸ்மால் ரிக்வஸ்ட் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட், கண்டிப்பா ஒரு சின்ன பைட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் புதிய தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம். இந்த நிகழ்வுக்கு நான் வர காரணம் பிஆர்ஓ சுரேஷ் அவர் மட்டும்தான். எனக்கு இந்த டீம் பற்றி எதுவுமே தெரியாது. இன்ஃபேக்ட் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அவங்களை நான் பார்க்குறேன். அதில் பெரிய சந்தோஷம் என்னென்னா, தளபதி அண்ணனோட ரசிகர் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஒரு இனம் புரியாத ஒரு பாண்ட் ஆயிடுச்சு. அதை தாண்டி ஒரு நடிகராக, ஒரு நடிகர் சங்க செயற்குழு உறுப்பினராக உங்களை நான் வரவேற்கிறதுல பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் மிஸ்டர் ஜான். இன்னைக்கு என்ன மாதிரி நடிகர்களுக்கு இல்லை இயக்குனர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தயாரிப்பாளர்கள். அப்படி ஒரு தயாரிப்பாளர்களை தேடி போய் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயந்தான். ஆனால் நாங்கள் இப்படி ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்கிட்டோம், நாங்கள் தயாரிக்க ரெடியாக இருக்கோன்றத ஒரு பத்திரிகை முன்பு வந்து சொல்லி படம் தயாரிக்க வரேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு எனக்கு அட்வைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ தயாரிப்பு நிறுவனத்தில் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தில் வந்து நிறைய அனுபவம் வாய்ந்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள போய் சந்திச்சுட்டு நீங்கள் இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் என்ன, எந்த ஆக்டர்ஸ்க்கு பிஸ்னஸ் இருக்குது, எந்த டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குன்றத ஒரு நிறைய மீட்டிங்ஸ் நிறைய பேசி இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஒரு கன்க்ளூஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எளிமையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்னதான் ஒரு படம் தயாரித்தாலும் இன்னைக்கு ட்ரெண்டில் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ட்ரெண்டில் வந்து படம் தயாரிப்பதற்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. முன்னாடி அப்படி இல்லை, படம் தயாரித்தா போதும், யாராவது படம் நல்லா இருக்கும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து வாங்கிடுவாங்க, நமக்கு ஒரு சேஃப்டி இருக்கும், மினிமம் கேரண்டி இருக்கும், அடுத்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் நம்ம வித்துடலாம் அப்படின்னு இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிலைமை அப்படி கிடையாது. நல்ல படம் எடுத்து அது ரிலீஸ் ஆகி அது படம் ஓடினாதான் சேட்டலைட் ஓடிடி இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலனாலும் நான் இங்கே தெரியப்படுத்த வேண்டிய கடமை இருக்குது. இன்னும் எத்தனையோ ப்ரொடியூசர், புதுசாக வரக்கூடிய ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் இதை நான் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ ஒரு படம் சாயாவனம் ஒரு படம் நடிச்சுட்டு ஒரு 1.5-2 இயர்ஸ் ஆச்சு. இந்தியாவில் த பெஸ்ட் படம் லிஸ்ட்டில் வந்து என்னோடய படம் செலக்ட் பண்ணாங்க கொல்கட்டா ஃபிலிம் ஃபெஸ்டிவல், இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், சென்னை ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் ஸ்க்ரீன் ஆச்சு. பட் வியாபார ரீதியாக இன்னும் நாங்கள் மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கோம். அது உண்மைதான், அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்கிற, நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட நமக்குன்னா டெக்னீஷியன்ஸ், ஆக்டரோ இல்லை ப்ரொடியூசரோ இல்லை டிரெக்டரோ, நமக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறத விட இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்கிற படத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஏன்னா இது வியாபாரம். ஸோ அதனால் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், வெல்கம், உங்களை நான் வந்து மனமாற வரவேற்கிறேன். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க, நிறைய அவார்ட் கம்பெனிஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், அடுத்து நம்ம தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிளப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணத்தை இதே மாதிரி நாளைக்கு ஒரு சக்ஸஸ் மீட்டும் நீங்கள் நடத்தணும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்படணும், ஈஸியாக கிடைக்காது. எப்படி கஷ்டப்படணுன்னா, கொஞ்சம் ஆல்ரெடி அனுபவம் வாய்ந்தவங்ககிட்ட போய் நீங்கள் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசி முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிறோமோ இல்லையோ ஃபெயிலியர் ஆக மாட்டோம். அதுதான் நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அகெயின் ஐ வெல்கம், உங்களை வெல்கம் பண்ணுறேன். தைரியமாக வாங்க சினிமாவுக்கு, உண்மையாக நேர்மையாக பக்தியோடு வந்து யாருமே இதுவரையும் தோற்று போனதே இல்லைன்றது நான் பெருசாக நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் உங்களை வரவேற்கிறேன், தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். வாழ்த்துக்கள், வளருங்கள், எங்களுக்கும் வாய்ப்பு கொடுங்கள். நன்றி, வணக்கம். இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எந்த ஒரு ஃப்ளாஸும் இல்லாமல் பேசிட்டாங்க. ஸோ நான் பேசுகிறது ஏதாச்சும் வார்த்தைகள் தப்பாக வந்துச்சுன்னா, ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. அண்டு ஓகே, ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த மேடையில் இருக்கும் சௌந்தரராஜன் ஆக்டர், ஆர்வி உதயகுமார் சார், டைமண்ட் பாபு சார், ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீம், இவங்க எல்லாத்துக்குமே வந்து
இங்கே எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி. மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனோ அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன், ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க. ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது. அண்ட் என்னோட டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இல்லை எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலான்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசினதான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ ஏன் நான் வந்து விஜய் அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இதை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல நான் சின்ன வயசுலேருந்தே வந்து விஜய் ஃபேன். இது நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் எதனால் விஜய் ஃபேன், அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில் வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்தே, எங்கள் ஃபேமிலி இஸ் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எங்கள் அப்பா எங்கள் அம்மா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு என்னை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. அண்டு அதோட ஜேர்னி அப்படியே போச்சு. எதுனால எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல. எனக்கு விஜய் சாரை வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு, ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன். ஒரு ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம், அப்படி இருந்துச்சு. அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங். இப்போ ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னா, எக்ஸாம் எழுத போல் அன்னைக்கு விஜய் சரோட ஃபிலிம்னால் செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோடய லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் வீட்டிலேருந்து வெளியில் வரும்போது வந்தோடனே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேறு கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தியேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன். ஸோ நம்ம ஒரு ஃபேனாக இருக்கிறனால என்ன ஆகும், நான் எல்லோரும் என்னை கேட்டாங்க நீ விஜய்னு சொல்கிற விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணுவாரா அது பண்ணுவாரா, என் ஃபேமிலியில் அது எல்லாருக்குமே கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு தாட் வந்து க்ரியேட் ஆச்சு, ஸோ இப்படிலாம் பேசுகிறாங்க, ஸோ இதுலேருந்து இது மூலிமா நம்ம வந்து ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொன்னனால என்னோடய ஃபீல்ட் அண்ட் கெரியர் வந்து நான் அப்போவே வந்து டிசைட் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் நீ வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க, நானும் வந்து அவங்களுக்காக போனேன் முடித்தேன். ஆனால் என்னோடய ஃபீல்டு வந்து அதுதான் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். என்னோடய ஃபீல்டு வந்து வேறு, என்னோடய தாட்ஸ் வேறு அப்படின்னு. ஸோ அந்த டைமில் இருக்கும் போதே நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன், நான் வந்து இந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹாவ் டு டூ சம்திங். அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மளை மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவலில் நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிகிட்ருந்தோம் 2016-15. அப்போது எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும், அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும், இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது. ஸோ பிளைண்டாக வந்து நம்பணும், நிறையா லாஸ் ஆனோம். அப்போது எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறையா இருக்கும். இப்போது மித்தவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா, அவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சுருந்தேன், நிறையா பசங்களை பழகி வச்சுருந்தோம். ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்ட இருந்துச்சு. நைட்டு 2 மணிக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா, நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணுன்ட்டு இருக்கிறேன். ஸோ நான் யோசிச்சது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ சவுந்தர் சார் வந்து சொன்னார், ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்து அனுபவம் வாங்கணும், அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த டைமில் அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்னது வந்து எனக்கு அங்கே கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு, இதை நம்ம அன்னைக்கே பண்ணியிருக்கணும் அப்படின்னு. பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, கைட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ இன்றைக்கி அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமாக என்னோடய மனசில் ஏற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு விஷயம் பண்ணும்போது
அனுபவம் வாய்ந்த டைரக்டர்ஸ் இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்னைக்கு நிறைய ஸ்டார்ஸ் சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜெண்டரி டைரக்டர் நோ. அந்த மாதிரி ஒரு லெஜெண்டரி டைரக்டர் இன்றைக்கி எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமா நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம், பண்ணுவோம் கண்டிப்பாக. அண்ட் ஓகே, கம்மிங் பேக் டு திஸ், அந்த இந்தியன் அந்த சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு 2021 சென்னையில் என்ட்ரு ஆகிறோங்க. சென்னையில் என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு, பயங்கரம் பாலிடிக்ஸு, யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை. யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன், பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா. எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது, முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும். அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை, நீ என்ன மேலே வர்றது, நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு. நான் சொல்கிறது வந்து சினி இல்லை, நான் சினிக்கு இப்போ தான் வரேன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி, இந்த அவார்ட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி. அப்போது அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம், ஃபேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரகிள்லாம் இது பண்ணி அப்போ நான் ஒரு டிசைட் பண்ணேன், ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்கே வந்து சார் சொன்னால் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்களை வச்சிட்ருக்குறாங்கன்னு, அப்போ அந்த மாதிரி இளைஞர்களுக்கெலாம் நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எங்கள் கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் வந்து இது பண்ணோம். நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணால் அந்த ஒரு ஈவெண்ட்டில் பிரித்து பிரித்து நிறைய ஈவெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம், ஏன்னா எல்லோரும் வந்து இது பண்ணோம். அந்த ஒர்க்கை நாங்களே பண்ணலாம், பட் இருந்தாலும் வி வாண்டட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம். அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன், என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்னே ஆகணும் அப்படின்னு. அதில் வந்து அதில் ஓவர் டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெல்லாம் எங்களுக்கு அகென்ஸ்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்றைக்கி அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜெண்ட் வந்து பண்ணுவோம் வருஷம் வருஷம், இது ஃபோர்த் இயர். ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது, நம்ம தமிழ் ஓட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம், சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு. அப்போது எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு 4-5 பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு 20 டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம். அண்டு அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வரவிடாமல் பண்ண ஒரு காலங்களில் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை. இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன், ஒரு ஷிப்பை புக் பண்ணால் அதோடய இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஷிப்பை புக் பண்ணிவிட்டு நான் வரேன், அடுத்த 2 நாள் அந்த ஷிப்லேருந்து எனக்கு கால், சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேறு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நாங்கள் உங்களோடது வந்து பண்ண முடியாது. என்னை நம்பி நிறைய கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் அவங்க ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோவுக்கு. ஸோ அங்கே இருக்கிற அந்த லோக்கலில் அந்த பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கள்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில், அவங்களாம் வந்து நம்மளை உள்ளே விடுறதுக்கு அவ்வளோ யோசித்து பயங்கர இது. அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு விஷயத்தில் நம்புவேன், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் நேர்மையாக பண்ணணுன்னு நினைக்கிறேன். அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு மிரக்கல் நடக்கும், மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன். ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு. அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு, அவங்கக்கிட்ட பேசணும். எந்த ஷிப்லேருந்து என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க. அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ
அந்த பர்சனே அன்றைக்கி வந்து ஷிப்பில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க. அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து எல்லோரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதை நான் ஏன் வந்து இதை சொல்கிறேன்னா, இப்போது டைரக்டர் சார் வந்து சொன்னார், ஆல்மைட்டி லார்ட் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான், நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன். நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா, என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுற நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்யூச்சர் கொடுக்கணும், அண்ட் அவங்கள மாதிரி நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ நாங்கள் வந்து வி வாண்டட் டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். அதனால் இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க, இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ். அண்ட் லயோனான்றது என்னோடய பொண்ணோட பேர், லியோன்றது வந்து என் பையனோட பேர். அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ். ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க, அவரோட கட்சியில் இல்லை, ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு ஃபேன். ஸோ என்னோடய லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும். என்னோடய காலேஜ் டேஸில் கனெக்ட், என்னோடய ட்ராவலில் கனெக்ட், இப்போது என்னோடய ஃபேமிலியிலேயே ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய பையனுக்கு வந்து ஜானியல் லியோ தாஸ்னு பேர் வச்சேன். அண்டு இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்திங்கன்னா, விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான். அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணுன்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார். ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது, பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம். கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம். அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து காஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹானர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு பார்ட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸாக தான் வைப்போம். நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேஸஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல், பின்னாடி இருக்கிற கலைஞர்கள், பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்போம். அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதும் சரி, என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கப்புறமும் சரி, அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்புளை நாங்கள் வந்து எப்போவுமே வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கான ஹானர் அண்ட் அவங்களுக்கான மோமெண்ட்டை நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான். இங்கே பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ். மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே, என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ். சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல. ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொடுப்போம். நீங்கள் அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லாருமே சினிமா வர்றது எதுக்குங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கணும். அந்த 3 மணி நேரம் எல்லா கவலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம், உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்டு மீடியா நண்பர்கள் அனைவரும், எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் என்னோடய சக்ஸஸுக்கு பின்னாடியும் நான் வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு. நீங்கள் என பின்னாடி இருக்கிறதுக்கான பாதைகளில் அதை நோக்கி என்னோடய ட்ராவல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டோம். அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க. ஸோ நிறைய லைஃப்பில் எனக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு. அதில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது வந்து என்னோடய விஜயானனை நான் நினச்சிக்குவேன். ஆனால் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ க்ரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு. ஸோ அதை நான் மனசில் நினச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன். அது போக என்னோடய
கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணேன். இன்றைக்கி நான் இங்கே இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது, பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட ஒய்ஃப் மட்டும்தான் காரணம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரிட்டிசிசம், எவ்வளோ அப்ஸ்டக்கிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம், பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு. அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான், ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை. இப்போ இருக்குது, ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை. ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க. இன்றைக்கி அவங்கள நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன், அண்ட் அவங்க தான் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க. ஒவ்வொரு விஷயத்துலேயும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு வரைக்கும் அவங்க எனக்காக நின்றதுக்காக எங்கேயுமே நான் இதை சொன்னதில்லை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த இந்தியன் அவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சாரை வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்தனோ, அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு, எது பண்ணி, அண்ட் கேப்டன் சாரும் எங்கள் அப்பாவும் வந்து பக்கத்து வீடு ஒன்றா விளையாடி இருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி கூட எங்கள் அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மூமெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும், அவருக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துலேருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸில் கேப்டன் விஜயகாந்த் அவார்டு அப்படின்ற ஒரு டைட்டிலில் ஒருத்தங்களுக்கு நாங்கள் வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். இது விஷயமாக பிரேமலதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்கள் வந்து சந்தித்து பேசினோம். நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வெற்றிகரமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆக்டர்ஸு ஆக்ட்ரஸ்ஸு ரஜினி சார்லேருந்து இன்றைக்கி விஜய் சார் நிறைய பேரை வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்கள அறிமுகப்படுத்திய டைமண்ட் பாபு சார் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ண, அவர் வந்து 40 வருஷம் ஆச்சுங்க. ஏன்னா இந்த சென்னை வந்து 2-3 வருஷத்துலேயே நிறையா யோசிச்சுருக்கிறேன், எப்படி வந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னு. 40 வருஷம் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்வளோ ஹம்பிளாக நான் இந்த மாதிரி பார்த்ததில்லை. பட் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, அவர் கூட நான் வந்து காரில் ஒரு வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன், அது அவருக்கே தெரியாது. கோயம்புத்தூரில் வந்து ஜீவா சாரோட படம், அன்சிகா ஜீவா சாரோட படம் ஒரு லான்ச் நடந்துச்சு, அதில் நான் தான் அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அதை நினச்சி பார்க்கும்போது அன்றைக்கி காரில் கூட்டிகிட்டு போன நான் இன்றைக்கி அவரை வந்து அவரோட 40 இயர்ஸ் ஜேர்னியை அவர் கைப்பிடிச்சி செலிப்ரேட் பண்ணுறதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஆர் கிரேட் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் மூவி, இது வந்து கம்ப்ளீட்டாக மூவி அவார்ட்ஸ். அந்த மூவி அவார்ட்ஸ்லேருந்து தாண்டி நிறைய ஆண்டர்ப்ரனர் ஃபீல்டில் இருக்குது, பிஸ்னஸ் ஃபீல்டு, நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இதில் விருது வாங்க போகிறாங்க. அண்ட் நாங்கள் வருஷம் வந்து ஒரு வெல்ஃபேர் பண்ணுவோம். லாஸ்ட் இயர் நாங்கள் கோவாவில் பண்ணும்போது ஆட்டிசம் கிட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபண்டு கலெக்ட்